மணிப்பூர் விவகாரத்தில் மோடி அரசுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது விவாதம் நாடாளுமன்றத்தில் பரபரப்புடன் தொடங்கியது. சென்னை ஆகஸ்ட் 9, டாக்டர்கள் குழு கண்காணிப்புடன் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறை 2வது நாளாக விசாரணை. ஆவணங்களை காட்டி அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்டனர். மக்களவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதத்தை காங்கிரஸ் எம்பி கௌரவ் கோகாய் தொடங்கி வைத்த போது எடுத்த படம். சென்னை அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு அறுவை சிகிச்சை. புது டெல்லி, நம்முடன் யார் இருப்பார்கள் யார் இருக்க மாட்டார்கள் என்று சக எதிர்கட்சிகளை பரிசோதிக்க நம்பிக்கையில்லா தீர்மானம் தாக்கல். ஜனதா எம்பிக்கள் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. ஜனதா எம்பிக்கள் கூட்டத்தில் கட்சித் தலைவர் நட்டாவுடன் பிரதமர் மோடி பேசி கொண்டிருந்த காட்சி. அருகில் மத்திய மந்திரிகள் உடனர். சென்னை, தமிழகத்துக்கான 8 TMC கிருஷ்ணா நீரை முறைப்படி வழங்க வேண்டும். ஆந்திர அரசுக்கு தமிழக நீர்வளத்துறை அதிகாரி கடிதம். சென்னை, அந்நிய மரங்களை அகற்ற கோரிய வழக்கு, வனங்களை பாதுகாக்க அக்கறை இல்லையா? மத்திய அரசுக்கு ஹைகோர்ட் கேள்வி. கனடா விளையாட்டுப் போட்டியில் 3 பதக்கங்கள். போலீசேட்டு லீலாஷிக்கு முதலமைச்சர் மிக ஸ்டாலின் வாழ்த்து. மும்பை, விலை ஏற்றத்தால் தக்காளி தோட்டத்தை காவல் காக்கும் கண்காணிப்பு கேமரா, மராட்டியத்தில் ருசிகரம். விவசாயி சரத் ராவத்தே தனது தோட்டத்தில் பயிரிட்டு இருக்கும் தக்காளியை காவல் காக்க கண்காணிப்பு கேமராவை பொறுத்து இருக்கும் காட்சி. சென்னை, தமிழ்நாட்டில் காட்டு யானைகள் எண்ணிக்கை உயர்ந்தது, கணக்கெடுப்பு அறிக்கையை முதலமைச்சர் மிக ஸ்டாலின் வெளியிட்டார். சென்னை தலைமை செயலகத்தில் வன உயிரின குற்றத்தடுப்பு பிரிவுக்கான இலச்சினையை முதலமைச்சர் மிக ஸ்டாலின் வெளியிட்ட போது எடுத்த படம். அருகில் அமைச்சர் மதிவேந்தன், தலைமை செயலாளர் சிவதாஷ்மினா, கூடுதல் தலைமை செயலாளர் சுப்ரியா சாகு மற்றும் அதிகாரிகள் உள்ளனர். புலிகள் காப்பகத்தில் வசிக்கும் யானைகள் எண்ணிக்கை. முதுமலை புலிகள் காப்பகம் உதகையில் 444 யானைகளும், மசினக்குடியில் 346 யானைகளும் என மொத்தம் 790 யானைகள் வசிக்கின்றன. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம், சத்தியமங்கலத்தில் 396 யானைகளும், ஆசனூரில் 272 யானைகளும் என மொத்தம் 668 யானைகள் இருக்கின்றன. ஆனைமலை புலிகள் காப்பகம், திருப்பூரில் 211 யானைகள் வாழ்கின்றன. சென்னை, எல்என்சி போராட்டம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த சுப்ரீம் கோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதி நியமனம், ஹைகோர்ட் உத்தரவு. முதலமைச்சருடன் சந்திப்பு. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மிக ஸ்டாலினை ஹுண்டாய் மோட்டார் குழும நிறுவனத்தின் தலைவர் யூசன்சிங் சந்தித்து தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொழில் முதலீடுகள் குறித்து பேசிய போது எடுத்த படம். அருகில் தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா, தலைமை செயலாளர் சிவதாஷ் மீனா, கூடுதல் தலைமை செயலாளர் கிருஷ்ணன் ஆகியோர் உள்ளனர். சென்னை, ஏரி அணைகளின் நில அளவை பணியை துல்லியமாக மேற்கொள்ள நீர்வளத்துறை என்ஜினியர்கள் 214 பேருக்கு GPS கருவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். நெல்லை, யூடியூப் பார்த்து பெட்ரோல் குண்டு தயாரித்த சிறுவர்கள் வெடிக்க வைத்து எடுத்த வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டதால் சிக்கினர். பெட்ரோல் குண்டை வீசி வெடிக்கச் செய்த காட்சியையும் கைதான இசக்கியையும் படத்தில் காணலாம். அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் 2வது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரும் நிலையில் சென்னை சாஸ்திரி பவன் முன்பு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதை படத்தில் காணலாம். சென்னை, டெல்லி நிர்வாக மசோதா நிறைவேறிய நாள் மக்களாட்சியின் கருப்பு நாள், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். புது டெல்லி, கடந்த 9 ஆண்டுகளில் ₹14.5 லட்சம் வங்கி கடன் தள்ளுபடி, கனிமொழி எம்பி கேள்விக்கு மத்திய மந்திரி பதில்.
சென்னை என்எல்சி விவகாரத்தில் திமுகவின் தோல்வியை மறைக்க அன்புமணி ராமதாஸ் மீது பழி போட முயற்சிப்பதா? பாமக கண்டனம். கிருஷ்ணகிரி பட்டாசு ஆலையில் வெடி விபத்து, ஆய்வுக்கு சென்ற அதிகாரிகள் படுகாயம். ராமநாதபுரம் இலங்கை சிறையில் இருந்து தமிழக மீனவர்கள் 9 பேர் வெடிவிப்பு. கோவை புற்றுநோயை குணப்படுத்த உதவும் நானோ துகள் கண்டுபிடிப்புக்கு காப்புரிமை, கோவை பாரதியார் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சாதனை. குரு சரவணன், சாராதா தேவி. கோவையில் இருந்து மும்பை புறப்பட்ட விமானத்தில் ஆடிட்டர் திடீர் சாவு. புதுக்கோட்டை அருகே ₹40,000 கள்ள நோட்டுகளுடன் 2 பேர் கைது. திருப்பூர் டாஸ்மாக் கடைக்கு எதிராக போராட்டம் நடத்திய எம்எல்ஏ காரை முற்றுகையிட்ட மது பொறியர்கள். குன்னூர் மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையே மலை ரயில் பாதையில் காட்டு யானை நின்றிருந்த காட்சி. மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையே மலை ரயிலை வழிமறித்த காட்டு யானை நடுவழியில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் தவிப்பு. தூத்துக்குடி பட்ட பகலில் துணிகரம், அரசு பஸ்ஸை வழிமறித்து டிரைவர் கண்டக்டரை தாக்கி பணம் கொள்ளை, மோட்டார் சைக்கிளில் வந்த 3 பேர் கைவரிசை. விருதுநகர் பாஜனதா அலுவலகத்தில் திடீர் நடவடிக்கை, பீடத்தை உடைத்து பாரத மாதா சிலை அகற்றம், லாரியில் ஏற்றி சென்ற போலீசார். விருதுநகரில் உள்ள பாஜனதா அலுவலகத்தில் வைத்த பாரத மாதா சிலையை மூழி வாகனத்தில் ஏற்றிய போது எடுத்த படம். திருவாரூர் பதிவு திருமணம் செய்துவிட்டு ஏமாற்றியதாக கூறி போலீஸ்காரர் வீட்டு முன்பு பெண் போலீஸ் தர்ணா. போலீஸ்காரர் வீட்டு முன்பு பெண் போலீஸ் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதை படத்தில் காணலாம். புதுச்சேரி அரவிந்தர் நினைவிடத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு மரியாதை செலுத்திய போது எடுத்த படம். அருகில் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் உள்ளனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபயிற்சி. அரவிந்தர் ஆசிரமத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு தியானம், நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். சென்னை வார விடுமுறை, சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 1100 சிறப்பு பஸ்கள் இயக்கம், அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. சென்னை மாதம் ₹1,000 உதவித்தொகை பெற முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு, 18ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக ஊழல் புகார், முழு அறிக்கை 3 மாதங்களில் அரசிடம் தாக்கல், சட்டசபை பொது கணக்கு குழு தகவல். முன்னாள் துணைவேந்தர் சுரப்பாவுக்கு சம்மன். சென்னை தமிழகத்தில் போலீஸ் வேலைக்கு ஆட்கள் தேர்வு, 18ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். சென்னை வீடு தேடி வரும் அலுவலர்கள் மூலம் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்யலாம், தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். சென்னை கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொள்ள நிபந்தனை விதிக்காதது டெல்டா விவசாயிகளுக்கு திமுக அரசு செய்த மிகப்பெரிய துரோகம், எடப்பாடி பழனிசாமி கண்டனம். ஜனாதிபதி டெல்லி திரும்பினார். ஜனாதிபதி திரௌபதி முர்மு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பின்னர் நேற்று மாலை டெல்லி திரும்பினார். ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சென்னை விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கீழடி வரலாறு மற்றும் அகழாய்வு குறித்து ஒடியா மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்ட காலப்பேழை புத்தகத்தை வழங்கி வழி அனுப்பி வைத்தபோது எடுத்த படம். சென்னை பொதுமக்களே உஷார், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பண மோசடி, சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் மீது குற்றச்சாட்டு, விசாரணை நடத்த அனுமதி வழங்காமல் கவர்னர் தாமதம். சென்னை
தமிழ்நாட்டில் ஒருவருக்கும் கொரோனா இல்லை. திருவனந்தபுரம் இடைத்தேர்தலில் உம்மன்சாண்டியின் மகன் போட்டி. மும்பை, ராகுல் காந்தி 2வது கட்ட நடைபயணத்தை குஜராத்தில் தொடங்குகிறார். புதுடெல்லி, நாட்டில் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாடாளுமன்றத்தில் திருமாவளவன் தமிழில் பேச்சு. செங்கல்பட்டு, செங்கல்பட்டு மாவட்டத்தில் ரேஷன் கார்டு தொடர்பான மக்கள் குறைதீர்க்கும் தீர்ப்பு முகாம் 12வது நடக்கிறது. காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்தில் திடீர் மழை. திருக்கழுகுன்றம், திருக்கழுகுன்றத்தில் இன்று மின் தடை. குடுவாஞ்சேரி, நந்திவாரம் குடுவாஞ்சேரி நகரமன்ற கூட்டம். பெரும்பாக்கம், பெரும்பாக்கத்தில் வாலிபர் தற்கொலை. வாலாஜாபாத், கஞ்சா போதையில் பெண்களிடம் தகராறு செய்த வாலிபர்களை தாக்கிய 7 பேர் கைது. கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல். உத்திரநேரூர், உத்திரநேரூரில் பேருந்துகள் தாமதமாக வந்ததை கண்டித்து பயணிகள் திடீர் போராட்டம் நடத்திய போது எடுத்த படம். குறித்த நேரத்தில் பஸ்கள் இயக்கப்படாததை கண்டித்து பயணிகள் திடீர் போராட்டம். காஞ்சிபுரம், தேவாலயங்களை பழுதுபார்த்தல் பணிக்கு நிதி உதவி பெற விண்ணப்பிக்கலாம், கலெக்டர் தகவல். புத்தேரி, புகையிலை பொருட்கள் விற்ற 2 பேர் கைது. மதுராந்தகம், மதுராந்தகம் ஏரி தூர்வாரும் பணி, கலெக்டர் ஆய்வு. மாமல்லபுரம், நெம்மேலிக்குப்பத்தில் கடல் சீற்றம் அதிகமாக உள்ளதால் குளிக்க தடை விதித்து அறிவிப்பு பலகை. நெம்மேலிக்குப்பத்தில் கடல் சீற்றம் அதிகமாக உள்ளதால் பொதுமக்கள் கடலில் குளிக்க தடை விதித்து அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ள காட்சி. சுங்குவார் சத்திரம், சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ஆல்பர்ட் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்திய போது எடுத்த படம். திமுக பிரமுகர் கொலை வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியல். பேரம்பாக்கம், கோவில் திருவிழாவில் இருதரப்பினரிடையே தகராறு, வாலிபருக்கு அடி உதை. ராயபுரம், ராயபுரத்தில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை, முதியவர் போக்சோவில் கைது. செங்குன்றம், புழல் காவாங்கரை பகுதியில் மின்வெட்டை கண்டித்து பெண்கள் ஆர்ப்பாட்டம். கூவத்தூர், கூவத்தூரில் இன்று மின்தடை. மீனம்பாக்கம், வரதட்சணை கொடுமை வழக்கில் 14 ஆண்டுகள் தலைமறைவு. சென்னை விமான நிலையத்தில் பிடிபட்ட ஆந்திர வாலிபர் எத்தியோப்பியா நாட்டில் இருந்து வந்தபோது சிக்கினார். செங்குன்றம், கொலத்தூர் அருகே நண்பரை கல்லால் அடித்து தாக்கிய 2 ரவுடிகள் கைது. ஆர்கே பேட்டை, குடும்ப தகராறில் தொழிலாளி விஷம் குடித்து தற்கொலை. சென்னை, பீகாரில் இருந்து சென்ட்ரல் வந்த ரயிலில் கஞ்சா புகைத்த வடமாநில தொழிலாளி சாவு. ஸ்ரீபெரும்புதூர், ஸ்ரீபெரும்புதூர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 25 பவுன் நகை கொள்ளை. மணவாளன் நகர், பஸ் மோட்டார் சைக்கிள் மோதல், பெண் படுகாயம். செங்குன்றம், பூண்டி ஏரிக்கு கிருஷ்ணா நீர்வரத்து வெகுவாக குறைந்தது, வினாடிக்கு 25 கன அடி வருகிறது. காஞ்சிபுரம், வாலிபர் தூக்கப்பட்டு தற்கொலை. காஞ்சிபுரம், கலெக்டர் ஆய்வு. கும்மிடி பூண்டி, மாணவனை பிரம்பால் அடித்ததால் ஆத்திரம், ஆசிரியரை பொதுமக்கள் தாக்கியதால் பரபரப்பு. சென்னை, இங்கிலாந்தில் கணவருடன் குடியேற நளினி திட்டம், இலங்கை தூதரகத்தில் பாஸ்போர்ட் பெற பாதுகாப்பு கேட்டு ஹைகோர்ட்டில் வழக்கு, தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை. சிவகங்கை, +1 மாணவரை மிரட்டி பாலியல் உறவு, இளப்பெண் போக்சோவில் கைது. மும்பை, பணப்பையை பறித்து கொண்டு ஓடும் ரயிலில் இருந்து பெண் பயணியை தள்ளிவிட்ட கொள்ளையன். புதுடெல்லி, வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி. செந்தில் பாலாஜி வழக்கை அடுத்த மாதம் 30வது முடிக்க வேண்டும், மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. சென்னை, சேலத்தில் இருந்து நடிகர் ரஜினிகாந்தை பார்க்க சென்னை வந்த சிறுமி, உறவினர்களிடம் ஒப்படைப்பு. சென்னை, திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் வேகம் அதிகரிப்பு. சிவகங்கை, 8 கிராமில் படிக எடைகள் கீழடி அகழ்வாய்வில் கிடைத்தது. கீழடி அகழ்வாய்வில் கிடைத்த படிக எடைகள்.
பெங்களூர் காங்கிரஸ் அரசின் வாக்குறுதிகளை எதிர்க்கும் பிரதமர் மோடியின் தோல்வியடைந்த திட்டங்கள் பற்றி யாரும் பேசாதது ஏன்? நடிகர் பகராஸ் ராஜ் கேள்வி. ஏவுகணை தாக்குதல் உக்ரைன் டொனெட்ஸ்க் பகுதியில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஒரு கட்டடம் சேதம் அடைந்தது. மீட்பு படையினர் அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்ட போது எடுத்த படம். வாஷிங்டன் அமெரிக்காவை பந்தாடிய புயல் 10 லட்சம் வீடுகள் இருளில் மூழ்கின 2600 விமானங்கள் ரத்து. வாஷிங்டன் டெஸ்லா நிறுவனத்தின் முக்கிய பொறுப்பில் இந்தியர் நியமனம். சிங்கப்பூர் பனிப்பெண்ணை கற்பழித்த இந்தியருக்கு 18 ஆண்டுகள் சிறை. இஸ்லாமாபாத் பாகிஸ்தானில் கார் மீது வெடிகுண்டு வீசி 7 பேர் படுகொலை. பமாக்கோ ஆப்பிரிக்க நாட்டில் பயங்கரவாதிகள் தாக்குதலில் 17 பேர் சாவு. வெலிங்டன் 100% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்த நியூசிலாந்து திட்டம். ரூ.10,000 கோடி நிதி ஒதுக்கீடு. உலகை சுற்றி இந்தோனேஷியாவின் தென்மேற்கு மாகாணமான கெங்காங்கில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 5 புள்ளிகளாக பதிவாகி அதிர்வுகள் நிகழ்ந்தன. அதிர்வுகளை உணர்ந்த பொதுமக்கள் வீடுகளில் இருந்து வெளியேறி வீதிகளில் தஞ்சம் அடைந்தனர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் சான்ஜோஸ் நகரில் சாலையில் சென்று கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் சிலர் கத்திக்குத்து சம்பவத்தில் ஈடுபட்டனர். இதில் சிறுவன் உட்பட 2 பேர் இரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக செத்தனர். இத்தாலியின் பல பகுதிகளில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. அதனை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் மும்முரமாக ஈடுபட்டு உள்ளனர். எனினும் தீயை அணைக்கும் போது படுகாயம் அடைந்த 4 பேருக்கு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சீனாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு அத்தியாவசிய பொருட்கள் ஏற்றுமதியாகி வந்தது. பின்னர் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் அதன் மீது பொருளாதார தடை விதித்தன. இதனால் கடந்த ஜூலை மாதத்தில் சீனாவின் ஏற்றுமதி சதவீதம் கடந்த ஆண்டை காட்டிலும் 14.5% குறைந்து உள்ளது. சென்னை சந்திராயன் 3 விண்கலத்தை நிலவின் 100 கிலோமீட்டர் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்த விஞ்ஞானிகள் திட்டம். சென்னை புலி வேட்டை வழக்கில் முக்கிய தகவல் ஐகோர்ட்டில் அறிக்கை தாக்கல். புதுடெல்லி கடந்த 6 மாதத்தில் இல்லாத அளவுக்கு கோதுமை விலை உயர்வு. திருவனந்தபுரம் பொது சிவில் சட்டத்திற்கு எதிராக கேரள சட்டசபையில் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. புதுடெல்லி ஜார்க்கண்ட் முதல் மந்திரி ஹேமந்த் சோரனுக்கு அமலாக்கத்துறை சம்மன். காய்கறி மாலையுடன் ஆர்ப்பாட்டம். காய்கறிகள் மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து அசாம் மாநிலம் கவுகாத்தியில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பெண் தொண்டர்கள் காய்கறி மாலைகள் அணிந்தபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுடெல்லி கடந்த 2011 இருந்து மத்திய ஆயுதப்படையினர் 1532 பேர் தற்கொலை. மக்களவையில் மத்திய மந்திரி தகவல். புதுடெல்லி தினசரி கொரோனா பாதிப்பு 25 ஆக குறைந்தது. 5வது நாளாக உயிரிழப்பு இல்லை. புதுடெல்லி எதிர்கட்சிகளின் வெளிநடப்புக்கு இடையே மாநிலங்களவையில் 4 மசோதாக்கள் நிறைவேற்றம். மத்திய மந்திரிக்கு எதிராக உரிமை பிரச்சினை. சென்னை அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான முத்துறை தீர்வை பதிவு கட்டணம் உயர்வா? பதிவுத்துறை செயலாளர் ஜோதி நிர்மலாசாமி விளக்கம். குருகிராம் வன்முறை பாதித்த பகுதிக்கு செல்ல முயன்ற ஹரியானா காங்கிரஸ் தூதுக்குழு தடுத்து நிறுத்தம். சென்னை இந்தியாவில் நீதி வழங்கல் அமைப்பு மர்மமான வழிகளில் நகர்கிறது. ப. சிதம்பரம் கருத்து. சென்னை என்எல்சி விவகாரத்தில் சென்னையில் வீராவேசம், டெல்லியில் அமைதி. அன்புமணி ராமதாஸுக்கு அமைச்சர்
எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கண்டனம். புதுடெல்லி வேலையின் தன்மையை கருதி வங்கி தேர்வு முறையை மாற்ற வேண்டும், நாடாளுமன்ற நிலைக்குழு சிபாரிசு.